கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் 14 அதிகாரத்தில் 15 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்தோடு என்றால் we sing with understanding, தெரிந்த வாசையில. ஆவியில என்பது தேவன் தமக்கு தருகிற கிருபைகளின்படி, பரிசுத்த ஆவியின் வரத்தோட நாம் ஆவியோடும் ஆராதிக்க பழக வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். சமாரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவர் இயேசு பேசும்போது சொன்னார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். ஒரு கருத்தோடு ஆண்டவரை துதித்தால் போதாது, நமக்கு தெரிந்த பாஷையில ஸ்தோத்திரம், ஆண்டவரே இயேசப்பா நல்லவர் என்று சொன்னால் போதாது, ஆவியில் ஆராதிக்க பழக வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்லும் போது, அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் அபிஷேகம் பெற்றவர், விசுவாசிகளை பார்த்தவுடன் கேட்பார், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா, அந்நிய பாஷையை பேசுகிற அனுபவம் உண்டா. 5 இடங்களில் அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் மேல் வீட்டில், அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் சமாரியாவில், அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் அனனியா சவுலுக்காக ஜெபித்த போது, அங்கே மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இடம் தான் மறைமுகமாய் இருக்கிறது. 4 அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில், அது ஆச்சரியமான விதத்தில் பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே மக்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த அந்நிய பாஷை பேசினார்கள். 5 எபேசுவில் அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில், 5 இடங்களிலும் பொதுவாக நடந்த ஒரே ஒரு விஷயம், அந்நிய பாஷை பேசினார்கள் பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்ட போது. அதனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாஷை பேசுகிற அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதற்கு ஒரு அடையாளம், ஞானஸ்நானத்துக்கு ஒரு அடையாளம், தண்ணீரில் இறங்கி நாம் வெளியே வருகிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதற்கு ஒரு அடையாளம், அந்நிய பாஷை பேசுகிற அனுபவங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அனுபவத்தில் வளர வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 14 2 வரங்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுங்க, நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். பாஷைகளை நீங்கள் பேசுங்கள், வரங்களை விரும்புங்கள், அந்நிய பாஷையை பேசுங்கள், தீர்க்க தரிசனங்களை நாடுங்கள், இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறவர், நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று 18 வசனத்தில் சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அதிகமான பாஷைகளை பேசினேன், அதிகமாய் ஆண்டவருக்காய் பிரயாசப்பட்டேன். அதிகமான பாஷைகளை பேசின அந்த பவுல் அதிகமான நிருபங்களை எழுதினார். அதனுடைய பலனை உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தாவில் நிறைந்து அதிகமான பாஷைகளை பேசி உங்கள் எல்லார விட அதிகமா பேசுறேங்கிறார். ஆவிக்குரிய அனுபவத்துல ஒரு வளர்ச்சி நமக்கு இன்றைக்கு வேண்டும். வீடுகளில் அந்நிய பாஷையை பேசி ஆராதிக்க பழக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது மட்டுமல்ல, சபையிலே சில நிமிடங்கள் நாம் அந்நிய பாஷைகளில் ஆண்டவரை துதித்து விட்டு வீட்டுக்கு போய் விடும்போது, அதன் பின்பு அமைதியாய் விடுவதல்ல, வழியில நீங்கள் வாகனத்துல போகும்போது, நீங்க கார்ல போகும்போது, நீங்க ஃபிளைட்ல போகும்போது, நீங்க ட்ரெயின்ல போகும்போது, நீங்க வேலை செய்யும் போது, நீங்க நடந்து போகும்போது, காலையில வாக்கிங் போகும்போது, எந்த நேரத்திலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேச முடியும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவம். இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாடல் பாடும்போது உற்சாகமடைந்து கை தட்டி அந்நிய பாஷையை பேசி விட்டு போகிற அனுபவம் அல்ல. இது 24 மணி நேரமும் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், அவரை நான் புகழுகிறேன், அவரை பாராட்டுகிறேன். எனக்கு தெரிந்த பாஷைகளில் நான் பாராட்டினால் சில வார்த்தைகள் தான் சொல்ல முடியும். ஐ எம் லிமிட்டட் பை மை வேர்ட்ஸ். தமிழ்ல எவ்வளவுதான் பேச முடியும்? சொன்னதான் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம், அப்பா, ஆண்டவரே, அல்லேலூயான்ட்டு. ஆனால் அந்நிய பாஷைகளை துதிக்கும் போது நீங்கள் புதிய புதிய பாஷைகளை பேசுவீர்கள். நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக தேவனை உயர்த்த ஆவியான கிருபை தருவார். ஸோ ஆவியில் களி கூறுகிற அனுபவம், ஆவியில பாடுகிற அனுபவம், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், அந்த அனுபவத்தில் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. ரட்சிப்பு நிச்சயத்தை உடைய நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா? மனம் திரும்பின ஒரு நிச்சய அனுபவம் உண்டா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் நிக்கோதேமுவிடம். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியலங்கிறார் அவர். அவர் இஸ்ரவேலில் போதகர், அப்படின்னா ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர், ஒரு வேதாகம கல்லூரி ஆசிரியர், அவர் பேராசிரியர், வேதத்தை போதித்தவர், ஆனால் மனம் திரும்புதல் தெரியல. எவ்வளவு வருத்தமான விஷயம் பாருங்க. இன்னைக்கு பைபிளை 24 மணி நேரம் கையில வைத்திருந்தும் மனம் திரும்பின அனுபவத்தை நாம் உடையவர்களா இல்லாவிட்டால் அது எவ்வளவு வேதனையான ஒன்று. ஸோ மனம் திரும்புதல் அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிறிஸ்தவ வாழ்க்கையில்.
அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால தேவனோடு நல்ல நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கிறோம் தண்ணீரில் இறங்கி. அதுதான் வேதத்தின் ஒழுங்கு. ஏனென்றால் அது ஒரு அடக்க ஆராதனை. மூன்றாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். சபையில நிலைத்திருக்க வேண்டும். இப்படி பல உபதேசங்களை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு அந்த கிருபை தருவாராக. அவர் சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் அவரை ஆவியோடும் உண்மையோடும் பாடி துதித்து ஆராதிக்க கிருபை தருவாராக. இதில் வளர தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் நிறைந்து ஆவியானவருக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். அதாவது இந்த மைக்கை கையில வச்சிருக்கிறேன். இது எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது. நான் மெதுவா பேசுறத சத்தமா மக்கள் கேட்பதற்கு உதவியா இருக்கு. ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மைக் வச்சு பேசினா மக்களுக்கு என்னுடைய சத்தம் போய் சேர மைக் உதவி செய்கிறது. ஆனால் நான் பேசாவிட்டால் இந்த மைக்ல இருந்து ஒரு சத்தமும் வராது. அது ஒன்றும் தன்னால் செய்ய முடியாது இல்லையா? தன்னால் அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் எடுத்தாதான், நான் பேசினால்தான் சத்தம் வரும். ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கு, பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. நான் பேசினால்தான் சத்தம் வரும். அப்படி இந்த மைக்கை நான் எடுக்க முடியும், கீழே வைக்க முடியும், நான் கீழே போட்டு விட முடியும், இதை உயர்த்த முடியும். இதனை என்ன செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது? அது தன்னை எனக்கு ஒப்பு கொடுக்கிறது. அதே போல ஆண்டவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, நீங்க என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க என்னை பயன்படுத்துங்க. உங்க கையில் உள்ள கருவியாக, இன்னும் சொல்ல போனா ஒரு பேனா, ஒரு பெண்ணை நான் எடுக்கிறேன். அழகான பெண்ணு தான், நல்ல விலை உயர்ந்த பேனா. அது பல காரியங்களை வரைய முடியும். ஆனால் ஒருவர் கையில் எடுத்து பயன்படுத்தினால் தானே அந்த பேனாவினால் ஒரு நன்மை உண்டாகும். அதை கீழே வைத்து விட்டால் அது என்ன செய்ய முடியும்? நீங்களும் நானும் அப்படி உணர வேண்டும். ஆவியானவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, உங்க கையில் என்ன கொடுக்கிறேன், நீங்க என்ன நடத்துங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. ஆவியானவர்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவரே இந்த அனுபவத்தில் வளர கிருபை தாங்கப்பா தகப்பனே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு சேர்ந்து பாடலாமா? அவர் சர்வ வல்லவர். ஆவியோடும் உண்மையோடு அவரை பாடி ஆராதிப்போம். நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா, ஓ ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக களைத்து போன சரீரத்தோடு இருக்கிறீர்களா? உங்க ஆவியில உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள் இருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் அவரோடு பேசுகிற அனுபவம் அல்ல, தினந்தோறும் அவரோடு பேசுங்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு ஆள்கிட்ட பேசினா, உங்க பக்கத்திலே இருந்தோம் 7 நாள் உங்க பக்கத்துல இருந்தோம், வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்கள் அவரோடு பேசினால் அவர் எவ்வளவு வருத்தப்படுவார், உங்களை விட்டு போய்விடுவார் அல்லவா? அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, கூடவே இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசாம இருக்காதீங்க, அவரோட பேசுங்க. வண்டியில போகும்போது, நடந்து போகும்போது, வீட்டுல வேலை செய்யும் போது, சகோதரிகள் சமையல் அறையில சாப்பாடு செய்யும் போது, உங்கள் சொந்த வேலைகளை பார்க்கும் போது, அலுவலகத்துக்கு போகும்போது, பயணத்தில் இருக்கும் போதும் எப்பொழுதும் நீங்கள் துதிக்கலாம். எப்பொழுதும் அந்நிய பாஷைகளை பேசலாம். ஆவியில் களி கூறலாம். ஆவியில் நிறைந்து பாடி ஆராதிக்க தேவன் உங்கள் கிருபை தருவாராக. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு பாடுங்க. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை.
உண்டன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை உண்டன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே நீர் தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஈவுகளில் மிகப்பெரியது ரட்சிப்பு அது நீங்க எங்கும் வாங்க முடியாது பணம் கொடுத்து வாங்குற பொருளை போல அல்ல எங்கு போய் எங்கும் நீங்கள் வாங்க முடியாது you can never buy it's not by money it's not by merit it's by his mercy இது பணத்தினால அல்ல நம்முடைய சொந்த கிரியைகளால அல்ல அவருடைய இரக்கத்தினால் நமக்கு கிடைக்கிற ஒன்று நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கே ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை மகிமை நிறைந்தவரே மாட்சிமையுடையவரே மகிமை நிறைந்தவரே மாட்சிமையுடையவரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் ஓ தேங்க்யூ லார்ட் பரிசுத்த ஆவியானவரே எங்களை விட்டு விலகாத ஆவியானவரே எங்களோடு இருக்கிற ஆவியானவரே எங்களை தைரியப்படுத்துகிற ஆவியானவரே எங்களை நடத்துகிற ஆவியானவரே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே உம்முடைய ஆவியினாலே நிறைந்தவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க ஆமென் ஹாலலூயா 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சொல்லுங்க ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் பலமும் அல்ல பரக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் பலமும் அல்ல பரக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகும் பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் செருபாவேலின் முன் சமபூமியாவாய் பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் செருபாவேலின் முன் சமபூமியாவாய் தலை கலை கொண்டு வந்திடுவானே தலை கலை கொண்டு வந்திடுவானே கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக தேவ ஆவியினாலாகும் சொல்லுங்க இந்த வாரம் இந்த மாதம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்
கட்டுகளை அறுக்கிறவர், சாபங்களை நீக்குகிறவர், உங்கள் குடும்பங்களில் அதிசயங்களை செய்கிறவர், உங்கள் தொழிலில் இருக்கிற தடைகளை மாற்றுகிறவர், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்குகிறவர், எல்லா கட்டுகளை அறுக்கிறவர், அவரால் அதிசயம் செய்ய முடியும். சொல்லுங்க, தேவ ஆவியினாலாகும். தேவ ஆவியினா உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய முடியாததை உங்களுக்காக செய்கிறவர் தான் இந்த ஆவியானவர். எல்லா தடைகளை தகர்க்கிறவர். சரீரத்துல வியாதியா, சரீரத்துல பலவீனமா, சரீரத்துல வியாதி கட்டுகளா, அல்லது மந்திரவாத வல்லமையினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, இயேசுவின் நாமத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பங்களில் இறங்கி வந்து உங்கள் சரீரங்களை தொட்டு எல்லா கட்டுகளையும் அறுத்து உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவராய் அவர் இருக்கிறார். அவர் கரத்தில் கொடுங்கள், அவர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமே. ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பெரிய பர்வதமே நீய மாத்திரம் செருபாவேலின் முன் சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீய மாத்திரம் செருபாவேலின் முன் சமபூமியாவாய். தலை கலை கொண்டு வந்திடுவானே, தலை கலை கொண்டு வந்திடுவானே. கிருபை உண்டாவதாக, ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு, ஓ எதிரிகளால் இடிக்கப்பட்ட ஆலயம் மீண்டும் 70 வருடங்களுக்கு பிறகு கட்டப்பட்டு, அதுக்கு அஸ்திபாரம் போட்ட போது மீண்டும் வேலை தடைபட்டது. 10-15 வருடங்கள் தடைபட்டது. சகரியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசினார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்னார். அந்த தடை நீங்கினது, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதே ஆண்டவர் இந்த ஆராதனையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய அவர் விரும்புகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார், உங்க வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க அவர் விரும்புகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீண்டகால தடைகள், நீண்டகால தடைகள். அநேகர் ஜெபிக்க வரும்போது திருமண தடை என்று ஜெபிக்க வருகிறார்கள், ஓ வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை ஜெபிக்க வருகிறார்கள், கையின் பிரயாசங்களில் நஷ்டம் என்று வருகிறார்கள், வேலை தடைபட்டதுன்னு சொல்லி வருகிறார்கள், வீடு கட்ட முடியலன்னு வருகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தில் தடை இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில் தடையா? ஓ புத்திர பாக்கியம் வராமல், ஓ இல்லாமல் நீங்கள் தாமதமாய் கஷ்டப்படுகிறீர்களா? எந்த தடை இருந்தாலும் தடைகளை மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய், இந்த ஆராதனை மூலமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்கள் அவரோட சேர்ந்து சொல்லுங்க, என்னால முடியாது, ஆனா தேவனுடைய ஆவியினால முடியும். சிம்சோன் சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கின போது அவன் சரீரத்துல இருந்த எல்லா விதமான கயிறுகளும் நெருப்புப்பட்ட நூல் போல அற்று அது இற்று போய் அருந்து போயிற்று. அதே தேவன் உங்களுக்கும் அப்படி செய்ய வல்லவர். மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், இருளின் ஆவிகள், பொல்லாத வல்லமைகள், எவைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று இரவு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஆவியினாலாகும், தேவ ஆவியினால் ஆகும். ஆவியினால் ஆகும். ஆமென். ஒரு அற்புதம் நடக்கும், நீங்கள் அதை பார்ப்பீர்கள்.